சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரில் வரும் 28ஆம் தேதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் புரட்சித் தலைவரின் 107வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சிறப்புரையாற்ற உள்ளார். இதுகுறித்து திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் திமுக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். திருவெண்ணைநல்லூர் மேல் தனியாளம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்ட நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் திமுக உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பெருமளகரம், கமலாபுரம், திருமதி குன்னம், ஆழத்தங்குடி, வடுகக்குடி, ஏற்காட்டூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 700 குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரிக்குளம் காலனி, அண்ணா காலனி, மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 700 குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் தொகுப்பினை முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீத செல்லப்பாண்டியன் வழங்கினார். திண்டுக்கல் ஆலம்பாடி ஊராட்சி காலப்பட்டியில் திமுகவிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரமசிவம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட புதியதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளை வரவேற்ற முன்னாள் அமைச்சர் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அரியலூரில் திமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். அரியலூரில் உள்ள அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக, பாமக, பாஜக மற்றும் திசிக ஆகிய சேர்ந்தவர்கள் கழகத்தில் இணைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேமங்கலம் மற்றும் கீழையூர் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக, பாஜக மற்றும் திசிக கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அப்போது கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்றார்.